ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களுக்கும் இறப்புன்றது இருக்கும். ஆனால் நம்மளை வாழ வைக்கின்ற இந்த பிரபஞ்சத்தோட முக்கிய கோளான பூமிக்கு இறப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சபடியும் முன்னொரு காலத்தில் பூமி தன்னை சுற்றி வருவதுக்கு சரியாக 24 மணி நேரம் எடுத்திருக்கான். ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சபடி பூமி தன்னை சுற்றி வருவதுக்கு சரியாக 23 மணி நேரம் 59 நிமிஷம் 56 செகண்டாக மாறி இருக்கான். இதில் 4 செகண்ட் குறைஞ்சிருக்கான். இந்த 4 செகண்ட் குறைஞ்சது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் காலங்கள் போக போக நொடிகளும் குறைஞ்சிட்டே இருக்குமா? இப்போது மொத்த நொடிகளும் குறைஞ்சி பூமி சுத்திர தன்மையை இழந்துருமா? இழந்ததுக்கப்புறம் பூமியில் இரவு பகல் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கம், சுனாமி போன்ற பாதிப்புகளையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். இந்த பாதிப்பு நடந்துட்டு இருக்கும்போதே பூமி ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிமா? அப்படி சுற்றும்போது பூமியோட ஒரு பக்கம் முழுவதும் இரவாகவும் இன்னொரு பக்கம் முழுவதும் பகலாகவும் காணப்படுமா? இந்த இரவு பகல் தொடர்ந்து 2 நாளைக்கு நடக்குமா? அப்படி நடக்கும்போது கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறைய வேண்டிய சூரியன் மேற்கில் உதிச்சு கிழக்கில் மறையுமா? இது சரியாக வெள்ளிக்கிழமை தான் நடக்குன்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த உலகத்தோட இறுதி நாளில் நம்ம நெருங்கிட்டோம். இனிமேலாவது அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டம் நஷ்டம் கொடுக்காமல் உங்களுக்கான நன்மையை தேடிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.